Hi, welcome to my channel Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பைத்தான்ல வந்து ஒரு மூணு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு 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 புரோகிராமா வந்து லைக் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ அதே மாதிரி இந்த மூணு புரோகிராமுக்கும் நடுவுல ஏதாவது இன்டர்லிங்கா அப்படினா அதெல்லாம் கிடையாது. சோ நான் இது மூணு தனி வீடியோவா போடலாம்னு பார்த்தேன். பட் சின்ன சின்ன டாபிக்ங்கறனால இது ஒரே வீடியோவா போடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ளே சவுண்ட். சோ ப்ளே சவுண்ட்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஆடியோ ஃபைல இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து அது வந்து ப்ளே பண்ணும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு மியூசிக் பிளேயர், ஒரு எம்பி த்ரீ பிளேயர் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ இதே நீங்கள் வந்துட்டு டிகே இன்டர் பேக்கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஜிவை பில் பண்ண முடியும். ஸோ டிகே இன்டர்னா ஜிவை பில் பண்ணுறதுக்கான அந்த பேக்கேஜ் பைத்தானில் இருக்கிறது. ஸோ அது மூலியமாக பண்ணலாம். இல்லை நான் வெப்பில் பண்ணுறேன்னா நீங்கள் ஃப்ளாஸ்க் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பட்டன்ஸ் லேபிள்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எம்பி த்ரீ பிளேயரே வந்து ரெடி பண்ண முடியும். இதோட லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து ரெண்டே ரெண்டு லைன் கோடு தான். ஸோ ப்ளே சவுண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பிப் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபைல் நேம், அதுக்கப்புறம் உங்கள் மியூசிக் ஃபைல் எங்கே இருக்கோ அதோட பாத் கொடுத்துட்டு ப்ளே சவுண்ட் டாட் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதை நான் வந்து என்டர் பண்ண அடுத்த செகண்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ளே பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் என் டெர்மினல்லேருந்து வெளில வந்துடுறேன், பைத்தான் ஷெல்லிருந்து வெளில வந்துடுறேன், கிளியர் கொடுத்துட்டு தென் அகெயின் பேக் டு பைத்தான். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ண உடனே அந்த சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் எக்ஸிட் கொடுத்தோடனே தான் அது ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால தான் நான் அதை எக்ஸிட் டைப் பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் பேசலை. ஸோ நீங்கள் எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துடலாம், வெளில வந்துட்டிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ திரும்ப பைத்தான்குள்ளே போயிடலாம். ஸோ இதனோட அந்த எக்ஸாம்பிள் எப்படி இது பண்ணணுன்றது சொல்லிட்டேன், தென் இதனோட யூஸ் கேஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ எதுக்கு இது தேவைப்படும், எங்கே தேவைப்படுங்கிறது அடுத்து பார்க்கலாம். பை சார்ட். ஓகே, ஸோ பை சார்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவுக்கு வந்து எனக்கு பை சார்ட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா, பை சார்ட்டுங்கிறது லைக் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸை வந்து ரோ காலமாக காமிக்காமல் ஒரு சில சார்ட் டைப்பில் காமிச்சோம் அப்படின்னா கிளைண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சார்ட்ஸில் விசுவலைசேஷனில் வந்து டேட்டாலேருந்து விசுவலைஸ் பண்ணி இந்த மாதிரி பை சார்ட், கிராஃப் சார்ட், பார் சார்ட்லாம் போட்டு காமிப்பாங்க. அதில் நம்ம இன்னைக்கு பை சார்ட் பார்க்கலாம். ஸோ MatPlotlib பேக்கேஜ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அண்ட் தென் நம்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த நம்பையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஒரு நிமிஷம், நான் இந்த லைனை வந்து நான் கமெண்ட் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன், அதில் சம் வேல்யூஸ் இருக்குது. ஒரு டேட்டாஸ்ன்னு நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், அதில் மொபைல், டிவி, ட்ரெஸ், டாலுன்னு இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் என்கிட்ட இந்த நாலு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா இந்த நாலு ப்ராடக்ட்டும் வந்து யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இல்லை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மொபைலுக்கு இங்கே நான் மேலே கொடுத்துருக்கிற அரேயோட 35 வேல்யூ, இந்த டிவிக்கு 25, ட்ரெஸ்ஸுக்கு 20, டாலுக்கு 10. இந்த வேல்யூலாம் என்னன்னு நீங்கள் எதுவாக வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 35, 25, 20, 10ங்கிறத நீங்கள் ருபீஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் விசிட்டட்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு தானே பார்க்குறோம். ஸோ அந்த வேல்யூ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா இட் கேன் பி எனி திங். ஓகே, இல்லை சைஸ்னு கூட வச்சுக்கலாம் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாட் டாட் பைக்கு வந்து இந்த இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். மூணு ஆர்குமெண்ட்டு, இதில் ஷேடோ ட்ரூ, நம்ம பை சார்ட்டில் வந்து அந்த ஷேடோ பின்னாடி வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் டேட்டாஸ், ஒவ்வொரு டேட்டாவுக்கும் அதனோட அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம இங்கே கொடுக்கறது இந்த ஒய், இந்த லிஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பை சார்ட் வந்து நமக்கு ஒரு பை சார்ட், ஒரு பை வந்து சின்னதாகவும் ஒன்று வந்து பெருசாகவும் அந்த சார்ட்டில் வந்து நமக்கு காமிக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ பேக் டு டெர்மினல். ஓகே, ஸோ இப்போது லைக் உங்களுக்கு அந்த பை சார்ட்டோட அவுட்புட் வரும், ஐ வில் ஷோ யூ. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். ஸோ மொபைல் வந்துட்டு நல்ல நமக்கு பெருசாக காமிக்குது இல்லைங்களா. ஸோ தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து நான் 35 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிவி வந்து 25, அது செகண்ட் லார்ஜஸ்ட்டு. தேர்ட் லார்ஜஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி டால்க்கு வந்துட்டு 10. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஒவ்வொரு கலருக்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் வேணும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் நம்ம இங்கே இங்கே நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் இந்த லேபிள் வந்து கீவேர்டு ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோருக்கு என்ன நேமோ அதை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஒவ்வொரு அந்த கலருக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் மாதிரி நமக்கு வரும், அது இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே, ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப பைத்தான்குள்ளே போயிடலாம். இதன் இந்த ப்ரோக்ராம் நான் திரும்ப ரன் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வந்து நமக்கு அந்த பை சார்ட் விண்டோ வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒவ்வொரு அந்த கலரும் வந்து இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் இதுவும். ஸோ இன்னுமே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இது ரெண்டுக்கு பாருங்களேன், நான் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் அது ரெண்டுமே வந்து லைக் இட்ஸ் கம்பைன்டு ஸ்டில். ஸோ அது வேணும்னா நீங்கள் அங்கே ஜஸ்ட் 0.1 0.2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0.2 மொபைலுக்கு, அதை விட பாருங்கள் டால் ரொம்ப தூரம் வெளில வந்திருக்கேன். ஏன்னா நான் 0.6 போட்டிருக்கேன் அதனால தான். ஓகே, இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக கொடுக்கலாம். ஃபைன், அடுத்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இமேஜ் ப்ராசிங் தான், வேற ஒன்றும் இல்லை. அது ரெண்டு லைன் கோடில் வந்துட்டு நான் கலர் இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் மாற்றி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நிறைய கலர் இமேஜ் இருக்குது. ஸோ சில பேர் வந்து லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து கிரே ஸ்கேலாக மாற்றுவாங்க. ஏன்னா எல்லா இமேஜ் ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு வந்து கலரை வந்து கிரே ஸ்கேலாக மாற்றினா தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கிளாரிட்டி நல்லா கிடைக்குங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கிரே ஸ்கேலாக நான் மாற்றணும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் மாற்றணும்னா எனக்கு வந்து அந்த இமேஜ் டாட் ஓப்பன் எங்கே இமேஜ் ஃபைல் இருக்கோ அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஃபைல் வந்து பிக் டாட் ஜேஎஃப்ஐஎஃப்ங்கிற ஒரு ஃபார்மேட், நீங்கள் ஜேபெக் பிஎன்ஜி எது வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் டாட் கன்வெர்ட் எல்னு கொடுக்குறேன். அது என்ன எல்? ஸோ இதில் இமேஜ் டாட் கன்வெர்ட்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பி பிளாட்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாட்டிசைட்னா கலர் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஆர்பிஜி கலர் நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை கலராக இருக்கிறத வந்து எனக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும்னா நம்ம எல் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி வந்து இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ திரும்ப பைத்தான். ஓகே, இப்போ நான் வந்து அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். என்னோட ஆக்சுவல் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பிக்கு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது கலர் இமேஜ். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றியாச்சு. ஸோ இது வந்து இவ்வளோ தான் இந்த மூணு ப்ராஜெக்ட்டும். ஸோ ஒரு ஒரு குயிக் ஃபனாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் மூணு குட்டி குட்டி கான்செப்டை வந்து உங்களுக்கு ஒன்றா உங்களுக்கு காமிச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா இன்ஜினியரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்குது. பைத்தான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை உங்களோட லிங்க்டின்ல வந்து என்னோட வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் பி கெட்டிங் மோர் ஆடியன்ஸ் ஃப்ரம் யுவர் கனெக்ஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.